ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காரு. சைல்ட் டிராஃபிக்கிங் பற்றி காமிச்சிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப த்ரில்லிங்காக போகுது. எல்லாருமே நல்லா ஓவரால் எல்லோரும் அவங்கவுங்க ரோல்ஸை வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி யாரும் வந்து நல்லா பண்ணலங்கிற மாதிரிலாம் யாரும் அந்த மாதிரி இல்லவே இல்லை. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏ ஒன்னாக இருந்தது. ஸ்டண்ட் கோரியோகிராஃபிலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் பார்க்காத அதர்வா இதில் பார்க்கலாம். நல்லா இது வரைக்கும் இல்லாமல் மற்ற படம்லாம் வந்து காப்பி அடித்த மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப போல்டாக எடுத்திருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குது. தலை நல்லா இருக்குது. அதர்வா நல்லா இருக்காரு. 100 அப்புறம் அதே ஜார்னரில் பட் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஆர்ஃபனேஜ் சில்ட்ரன் சைல்ட்ஸ் வச்சு அவங்கள பேஸ் பண்ணி நல்லா எடுத்திருக்காரு. நல்லாயிருக்கு படம். ஜிப்ரான் மியூசிக் நல்லாயிருக்கு. எல்லாருக்குமே ஸ்கோப் இருக்குது. யாரையுமே வந்து மிஸ் பண்ணலை. எல்லாருமே அவங்க போர்ஷன் கொடுத்து அவங்க கரெக்டாக நடிச்சிருக்காங்க. ஆக்வன்ஸ் சீக்வன்ஸ் பயன்படுது. அருண் பாண்டியன் சாருக்கு ஒரு ஆட்ஸ் ஆஃப். சூப்பராக நடிச்சிருக்காரு. ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு கம் பேக். அந்த வெரி கடைசி கிளைமேக்ஸில் ஒரு இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் சூப்பராக இருக்கு. நல்லா பண்ணிடுறேன். மொத்த டீமும் சூப்பராக பண்ணிடுறாங்க. ஜிப்ரான் மியூசிக் கவர்ற மாதிரி சூப்பராக இருக்குது ப்ரோ. சாங்ஸ்லாம் இல்லை படத்தில். படம் சூப்பராக இருக்குது. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் நிறைய. ஷாம் ஆண்டன் நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அதர்வாவும் நல்லா சூப்பராக மாசம் நடிச்சுக்கிறாரு. ஃபுல் ஹோல் பண்ணி நல்லா பண்ணியிருக்காரு. அருண் பாண்டியனும் சூப்பராக பண்ணியிருக்காரு. சின்ன ஜெயின்ஸு நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாமே ஓவரால் நல்லா படம். போர் அடிக்காமல் நல்லா மாசாக இருக்குது. படம் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. 100 இன்னும் பெட்டராகவே இருக்குது. அதர்வா நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபைட்டும் சரி மேக்கிங்கும் சரி நல்லா இருக்குது. படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. கரெக்டாக இருக்குது. ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கு. பட் ஒரு நல்ல தாட் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு நல்லா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பெட்டராக கொடுத்துருக்காங்க. அவருடைய ஆக்டிங் சொல்லவே வேணாம் சார். படத்துக்கு படம் அவர் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் சார். 100 செகண்ட் பார்ட் மாதிரி தான் தெரியுது. கரெக்டாக டேரக்டர் வந்து பிடிச்சிருக்காரு. ஏற்கனவே அவர் எடுத்த படத்துலேயே 100 கொஞ்சம் பெட்டராக இருந்தது படம். டார்லிங் வந்து வேறு மாதிரி சப்ஜெக்டு சார். 100 ஸ்கிரிப்டை தான் இவர் பிடிச்சிருக்காரு. 100 செகண்ட் பார்ட் வந்தால் எப்படி இருக்கும் அதை இமேஜ் பண்ணி தான் இதை எடுத்திருக்காங்க சார். பக்கா சார். ஸ்டண்டு என்ன சார் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் சார் அடிச்சிக்கவே முடியாது சார். மிரட்டி எடுத்திருக்காரு சார். ட்ரீ காம்போ தான் அது வந்து என்ன சொல்லு. கிட்னாப்பிங் கேஸ் வந்து நிறைய இருக்குல்ல கான்செப்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பழைய கதை மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகே பார்க்கலாம். மியூசிக் நல்லாயிருக்கு. வில்லந்து கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. ஆ நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் நல்லா தான் இருந்துச்சு. அதர்வா கம்பேக்காக இருக்கும் அது. அதெல்லாம் மிஸ்டேக்ஸ் இல்லை. எமோஷனல் தான் கொஞ்சம் லைட்டாக ட்ராகானமாயிருந்துச்சு. அது டேரக்டருக்கு உண்டான ஒரு ப்ரெஷர்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஹீரோ வச்சு ஒரு திரும்பி விட்டு கொடுக்கும்போது திரும்பி எடுக்கும்போது அந்த ஹீரோக்கு உண்டான மார்க்கெட் நம்ம பார்க்கணும். திரும்பி தப்பு பண்ணக்கூடாதுன்றதை பார்த்துருக்காங்க. அது நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதை யோசிச்சு நல்லாயிருக்கு. ஆனால் அது எப்படி சொல்லணும்னா ரொம்ப எதுக்கு இந்த ஃபைட் எதுக்கு இவ்வளோ நேரம் இழுத்துட்டே போகிறாங்க. இவ்வளோ கூட கொஞ்சம் முடிச்சிருக்கலாமே அப்படின்னு ஒரு ஃபிளைட் ஆஃப் ஃபீல். அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ மெயினாக சொன்னால் ஜிப்ரான் மட்டும்தான். ஏன்னா இவ்வளோ நேரம் போகுது. படமே லைட்டாக டியூரேஷன் கம்மி தான். ஆனால் இந்த கதைக்கு அது ரொம்ப அதிகமாக அப்படி திட்டுச்சு. எனக்கு பர்சனலாக ஜிப்ரானை பிடிக்கும் ப்ரோ. அவர் எப்பவுமே செஞ்சிருவாருன்னு சொல்லலாம். பார்க்கலாம். தலையோட கம்பு நல்லா தான் இருக்கும். மெசேஜ் சார் இது ஏற்கனவே கொடுத்தது தான். புதுசாக யாருமே படம் எடுக்க முடியாது தான். எந்த கருவும் எடுக்க முடியாது. பட் இது டெக்னாலஜி விஷயமாக நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது பெட்டராக தோணுது. ஆக்ஷன் சீனு எடிட்டிங் சார் எடிட்டிங்கில் பின்னி எடுத்திருக்காங்க சார். எந்த இடத்துல என்ன சீன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரே மைனஸ். ஹீரோயின் கம்ஃபர்டபுள் இல்லை. அதை தவிர எல்லாமே ப்ளஸ் தான் சார். க்ரைம் வந்து குறையிறது ரொம்ப கஷ்டம் சார். அரசியல்வாதிகள் இருக்கிற வரையிலும் க்ரைம் குறையாது. அது கஷ்டம் சார். சார் சினிமாவில் ஒன்று நம்ம அந்த ஒரு 2.5 மணி நேரம் பார்த்து ஒன்று சந்தோஷப்பட்டுக்கலாமே தவிர நிஜ வாழ்க்கைக்கெலாம் சரியாக வராது. நம்ம ஒன்று சொல்லிக்கலாம் பேசிக்கலாம். அது நடைமுறைக்கு ஒத்து வராது சார். படம் ஓவரால் பார்க்கும்போது பெட்டர் சார். இந்த மாதிரி படத்துக்கெலாம் அங்கீகாரம் கொடுக்கணும் சார். அங்கீகாரம் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும்.